ஹலோ கமர்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் உருட்டு உலகம் எஸ்எம்பி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டியிருக்குது. போன வீடியோ வந்து நம்ம இஜிஎஃப் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, மிரர் உட்லேண்ட் மென்ஷன், அதை வந்து நம்ம வந்து ஷாப்பிங் மாலாம் வந்து கன்வெர்ட் பண்ணி 7 ஷாப் வந்து அதுக்குள்ளே வந்து வச்சிருக்கோம். மேற்கொண்டு ஏதாவது ஷாப்பிங் ஐடியாஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து அதை பார்த்து மேக் பண்ண முடிஞ்சால் மேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மோர் தென் 500 கமெண்ட்ஸ்க்கு மேலே எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. நான் வந்து எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து எல்லா கமெண்ட்டையும் படித்து யார் யார் என்னென்ன ஐடியா சொல்லிங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து எனக்கு கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது பிடிக்கும். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் வந்து சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட நான் வந்து அது பார்ப்பேனான்னு தெரியல. ஆனால் நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சாப்பிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நான் ஆக்டிவாக இருப்பேன், எப்பவுமே கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி நிறைய ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஐடியாஸும் கொடுத்துருக்கீங்க. ஆனால் என்ன தான் நிறைய ஷாப் ஐடியாஸ் வந்து கிடைச்சாலும் உடனே ஒரே வாரத்தில் வந்து என்னால் பில் பண்ண முடியாது. ஸோ போக போக ஒரு ஒரு வாரமாக 1-2 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக வந்து பில் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷெல்கர் பாக்ஸ் வந்து ஜார்ஜ் ப்ரோ வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாரு, அதை தான் வந்து இப்போ கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஜார்ஜ் ப்ரோ, ரொம்ப ஒர்த்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் பண்ண போகிற நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கெலாம் வந்து ஷெல்கர் வந்து மெயினாக தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ஜார்ஜ் ப்ரோவுக்கு வந்து 25 டைமண்டுக்கு வந்து நெதரைட் இங்கட்டை வந்து வீட்டு வாசலில் வச்சுட்டு வந்திருந்தோம். சரி ஓகே சொல்லி அவரும் அதை அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு அவருக்கு எப்படியும் தேவைப்படுதுன்றதால அவரை எடுத்துக்கிட்டு இப்போதுக்கு நான் வந்து 5 டைமண்ட் வந்து அட்வான்ஸாக கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பெட்டியில் வந்து வச்சுட்டு போயிட்டாரு. பேலன்ஸ் 20 வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா நம்ம வந்து அது அப்புறமா கொடுக்கும்போது நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆனது மோஸ்ட்லி வந்து பெட் ஷாப் ஒன்று மேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பெட் ஷாப் ஒன்று பில்டு பண்ணிடலான்ற முடிவுக்கு வந்திருக்கேன். கேமிங் வித் சூர்யா, தருண், அப்புறம் வந்து ஜிஜே, இவங்க மூணு பேர் வந்து பெட் ஷாப் வந்து பில்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பெட் ஷாப் கட்டுங்கன்னு சொல்லி, இருந்தாலும் இவங்க மூணு பேர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கமெண்ட்டையும் காட்டியிருந்தால் வந்து வீடியோ ஃபுல்லாக கமெண்ட் மட்டும் தான் இருக்கும், கண்டென்ட் இருக்காது. ஸோ இவங்க மூணு பேர் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு மூணு பேர். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். எதனால பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட 200th வீடியோ. என்னோட 200th வீடியோவாக வந்து என்னோட எஸ்எம்பி வீடியோ வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து தற்செயலாக தான் வந்திருக்கு, நானே வந்து எதர்ச்சியாக இப்போ தான் பார்த்தேன். ஸோ எல்லா வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அப்புறம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. என்னோட இஜிஎஃப் ஃபேமிலி நம்பர்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடவுப்பட்டு இருக்கேன். இதே மாதிரியான ஒரு சப்போர்ட்டை வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கும் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம போயிட்டு பெட் ஷாப் கட்டுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? பெட் ஷாப் கட்டுறதுக்கான இடத்த தேடிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஐடியா பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ப்ரோ ஆல்ரெடி ஒரு அயன் ஃபார்ம் கட்டியிருந்தார், அது வந்து அவர் வீட்டு பக்கத்தில் இருந்தனால நல்லா ஏஃப்கே ஆச்சு. அடுத்ததாக கட்டின அயன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி கட்டியிருந்தாலும் ஏஃப்கே அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன் ஸ்டாக் அயன் கூட இல்லை சுத்தமாக. ஸோ இது பக்கத்திலே நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்க டைம்லாம் இது வந்து ஏஃப்கே ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து அயன் குளம் ஸ்பான் ஆகி வந்து செத்துக்கிட்டே கிடப்பா, அயன் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் சும்மா நின்னதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அயன் குளம் ஸ்பான் ஆகி உள்ள உணர்ந்துட்டேன். இதே நம்ம ஷாப் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ டோட்டலாக அயன் கலெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் எண்டில் வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன் ஷாப் கட்டி முடிச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்பி நம்பர்ஸ் அடுத்தடுத்த பில்டுக்கு வந்து நிறைய அயன் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து இந்த ஏஎஃப்கே பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் வந்து நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ப்ரோக்கு வந்து இன்கம் நிறையா வந்துச்சுன்னு வைங்களா, நம்மளுக்கு தர வேண்டிய பேலன்ஸ் 20 டைமண்டையும் கொடுத்துருவார். ஸோ அதனாலேயே வந்து இதை வந்து மெயினாக வந்து பண்ணுறேன். நம்ம வந்து ஷாப் வந்து இந்த இடத்துல வந்து கட்டிடலான்ற வழியாக ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குப்பையும் குளையமாக இருக்குது, இதை வந்து கொஞ்சம் ஃப்ளாட் வேல்டு மாதிரி மாத்திரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவு, அப்புறம் தண்ணி கிணின் கொச்ச கொச்சனை ஒரு குப்பை மாதிரி கிடக்குது இந்த இடமே. ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஷாப் வந்து பில்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப் பில்ட்டை வந்து நான் உங்களுக்கு டுட்டோரியல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காட்டுறேன். ஏன்னா நீங்களும் வந்து உங்களோட வேல்டில் வந்து இதை கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்காக வந்து நான் டுட்டோரியலாக வந்து இதை மேக் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்த ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சு ஃப்ளாட் வேல்டு மாதிரி மாற்றி வச்சிருக்கேன். இந்த இடம் நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும், ஏன்னா ரொம்ப பெரிய பில்டெலாம் இல்லை. எதனாலும் பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பெட் ஷாப் வந்து கட்டினாலும் அது பெருசாலாம் இன்கம் தருமானு தெரியல. இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் ஆசைப்பட்டிருக்கீங்க நிறையா பேர் பெட் ஷாப் கட்டணும்னு. ஸோ அதனால தான் வந்து பெட் ஷாப் கட்டலான்ற ஐடியா வந்திருக்கு. அயன் குளம் அங்கே ஸ்பான் ஆகிட்டு இருக்கான் சூப்பர், வேற லெவலு வந்து ஏஃப்கே வந்து பக்காவாக போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ஷாப்பை வந்து கண்டினியூ பண்ணி பில் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எடுத்த உடனே 17x20 சைஸில் வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து மேக் பண்ணணும். இந்த சைட்லேருந்து 17 வைக்கணும், அப்புறம் வந்து லென்த் வந்து 20 வைக்கணும். இதுலேயும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை யோசிச்சு தான் நான் வந்து இதை வந்து பில் பண்ணிகிட்டு இருக்கேன். பெட் ஷாப் வந்து பெருசாக இன்கம் தருமானது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கைலாம் இல்லை. ஆனால் அதை வந்து பில் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்கான இன்க்ரீடியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு இதை வந்து பெட் ஷாப் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம
எஸ்எம்பி நம்பர்ஸ் எல்லாருமே வந்து உள் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றாங்க. நம்ம வந்து உள்ளே வச்சு ஒரு நல்ல அழகான ஒரு பில்டப் பண்ணுன்னா ஒருவேளை இதை பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே கட்டினா கூட ஒருவேளை அழகாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பில் வந்து உள்ள வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம பிஸ்னஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜினேஷ் ப்ரோ வந்து 2 ஸ்டாக் கான்கிரீட்டை வந்து 1 டைமருக்கு வந்து வித்துட்டுருக்காரு. நம்ம வந்து 1 ஸ்டாக் உள்ளே வந்து 1 டைமருக்கு தான் வித்துட்டுருக்கோம். சேல்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து ரீசெண்டாக வந்து ரேட்டை வந்து 2 ஸ்டாக் 1 டைம்லேருந்து 1 ஸ்டாக் 1 டைமருக்கு வந்து மாற்றி வச்சேன். ஐயோ குருநாதர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். குருநாதர் வீடியோ பார்த்துருந்தா கொஞ்சம் மன்னிச்சிருங்க, ஏன்னா வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரன்ற மாதிரி நான் வந்து பிஸ்னஸ்னு வந்துட்டு வந்து வேறு மாதிரி ஆகிடுவேன். உங்கள் கூட காம்படிஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து இதை பண்ணலை, என்னோட பிஸ்னஸையும் நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த ஐடியாலஜிக்காக தான் வந்து இதெல்லாம் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து 17x20 சைஸில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து நம்ம அடுத்த பில்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து இந்த 4 கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா 4 பிளாக்குக்கு வந்து நீங்கள் ஹைட் ஏற்றணும். இப்போ நான் இந்த சைடில் ஏற்றிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 சைட்லேயும் வந்து 4 பிளாக் ஹைட் வந்து நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நிற்கிறதே ஒரு பிளாக்கு, இப்போ இதில் 3, 4 இப்போ வந்து 5, இப்போ வந்து 4 பிளாக் ஹைட் வந்து நம்ம ஏற்றிட்டோம். கீழே இருக்க ஒன்றையும் சேர்த்து மொத்தமாக 5 பிளாக் ஹைட்டு. இதே மாதிரி வந்து 4 கார்னர்ல வந்து நம்ம வந்து 4 பிளாக் ஹைட் வந்து ஏற்றி முடிச்சிட்டோம். அடுத்ததான் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது பிளாக்ல வந்து ஒரு பில்லர் வந்து நீங்கள் எழுப்பணும். இதே மாதிரி வந்து ஃபுல் சரௌண்டிங்லையும் 4 பிளாக் விட்டு 5வது பிளாக்ல வந்து நீங்கள் வந்து பில்லர் எழுப்பினோம். நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து பில்லர் எழுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு லுக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து இதுக்கு அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஷாப்போட என்ட்ரன்ஸ் எதுவும் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேக் சைடை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நான் வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், இது வந்து பேக் சைடு. நம்ம ஷாப்போட என்ட்ரன்ஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரெட் கலர் உள்ளலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் உள்ள வச்சு ஒரு டோர் ஃப்ரேம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தற்சமயத்துக்கு. அதை மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டாப் சைடு பில்லரை மட்டும் வந்து கனெக்ட் பண்ணி விடுங்க, ஏன்னா கீழ் சைடு வந்து நம்ம வந்து மிரர் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். நம்ம வந்து டாப்பில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், இந்த சைட்லலாம் வந்து மிரர்லாம் வச்சு ஃபுல்லாக வந்து மிரர் செட்டப்பில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அடப்பாவி இந்த அயன் கோலத்தை பாருங்கள், இங்கே வந்து மேலே வந்து நடந்துட்டுருக்காங்க. இவன் எதுக்கு இந்த இடத்துல வந்து நடந்துட்டுருக்கான்னு தெரில. இவன் வந்து உள்ளே போய் கரெக்டாக டெத்தானதை வந்து அடுத்த அயன் கோலம் போடுவான், கரெக்டான ஏஎஃப்கே நடக்கும். நான் வந்து ஏஎஃப்கே நல்லா நடந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி நினச்சி நான் ஷாப் கட்டுற வேலையில் மும்முரமாக இருந்தால் இவன் பார்த்தீங்கன்னா வந்து செவுத்து மலையர் நடந்துட்டு இருக்காங்க. சரியான சேட்டை பிடிச்சவனாக இருப்பான் போல இருக்குது. இவனை வந்து நம்ம கொண்டு வந்து கொல்லணும், இல்லைனா வந்து திரும்ப ஸ்பானாவாத மாதிரி எதாவது பண்ணுவாங்க. ஐயோ அங்கே ஒரு மண் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கூட இவன் வந்து மேலே வந்திருக்கலாம். அந்த டர்ட்டை எடுத்துவிட்டு அங்கே ஒரு வாட்டர் பக்கெட் வர வந்து ஊற்றி விடாமல் இருக்குது, அதையும் வந்து நம்ம ஊற்றி விட்டுடணும் வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக உள்ளே வந்து ஸ்பான் ஆகும், அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் ஒர்க்காக ஏஎஃப்கே வந்து பக்காவும் நடக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து உடச்சி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி என்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது, அதை வந்து வச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு வாட்டர் பக்கெட்டே ஊற்றி விட்டுனா வேலை முடிஞ்சிடும். அது இல்லாமல் இவனை வர வந்து இப்போ ஒன்று போட்டு தள்ளணும், இல்லைனா வந்து உள்ளே தள்ளி விடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். போயிடு போயிடு அடம் பிடிக்காத நீ செத்து அதான் அடுத்த அயன் கோலம் வந்து ஸ்பான் ஆகும். அடம் பிடிக்காமல் உள்ளே போ, இவன் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. ஐயோ கீழே இறங்குறான், போச்சுரா கீழே இறங்கிட்டாட்டா. இதுக்கப்புறம் இவனை தள்ளுறது ரொம்ப கஷ்டம், இவனை போட்டு தள்ளி தாங்க இவனை வர வழியே இல்லை. நம்ம வந்து இவனை வந்து ஆஹா உள்ளே ஒருத்தன் ஸ்பான் ஆகிறான், இன்னொருத்தர் ரெண்டு பேரை வந்து ஸ்பான் ஆவாங்க, ஆனால் ஒருத்தன் வந்து வெளியே ஸ்பான் ஆகிறதுனால பிரச்சனை. இவனை வந்து போட்டு தள்ளிடலாம், வேறு வழியே இல்லை. ஒரு வழியாக அந்த அயன் குளத்தை போட்டு தள்ளிட்டு இந்த பக்கமாக வந்துட்டேன். இப்போ வந்து நான் பேக் டு ஒர்க், நான் இந்த இடத்துல சொன்ன பார்த்திங்களா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து மிரர் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி ஒரு மிரர் செட்டப்பில் வந்து ஜன்னலை வந்து விண்டோ சைடில் தான் வந்து நம்ம மிரர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஃபுல் சைடும் வந்து நான் வந்து மிரரை வச்சு கவர் பண்ணி முடிச்சுட்டேன். அதோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல் சைடும் வந்து மிரர் வைக்கணும், இந்த பேக் சைடு மட்டும் மிரர் கிடையாது, அந்த சைடில் வந்து நம்ம பேக் சைடு. அதுக்கப்புறம் ஷாப்பு உள்ளே வந்து நம்ம கீழே 1 பிளாக்குக்கு வந்து மைன் பண்ணிவிட்டு இந்த டர்ட்டில் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து பாலிஷ் ஸ்டோனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளாக் வந்து யூஸ் பண்ணால் கொடையை கொஞ்சம் பிரைட்டாகவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். நான் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ளோர் ஒர்க் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட ஃபைனல் லுக், நல்லா பளிச்சுன்னு இருக்குல்ல இந்த கல்லு வச்சதுக்கு அப்புறம். இப்போ ஃப்ளோர் ஒர்க் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுனால நம்ம வந்து ஃபுல்லா ரூஃப் ஒர்க்குக்கு வந்துட்டோம். அடுத்தது ரூஃப்ல வந்து நீங்க 1 பிளாக் ஹைட் வந்து சுத்தி வந்து எல்லா பக்கமும் ஏத்தி வச்சுக்கோங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்து நம்ம பில்லர் டு பில்லர் வந்து கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணுன்றதை வந்து நான் பண்ணியே காட்டுறேன். இந்த பில்லர்லேருந்து அந்த பில்லருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும் லாஸ்ட் எண்டு வரைக்கும். இதோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அந்த பில்லர் கடைசி எண்டு வரை கரெக்டாக இந்த பில்லர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்லர்லேருந்து இது மேலேருந்து அந்த பில்லர் வரைக்கும் போகணும். அதே மாதிரி எல்லா பில்லரையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த சைடில் வந்து 2 பில்லரே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த சைடில் வந்து 4 பில்லர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த இடத்துலேருந்து பேக் சைடு என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்து பில்லரை வந்து கனெக்ட் பண்ணி விடணும். எல்லா சைடும் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து இந்த கேப்லலாம் வந்து எல்லோ கலர் உள்ளே வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை இதை பில்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எல்லோ கலர் தான் உள்ளு தான் வைக்கணுமா இல்லை உள்ளு தான் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கான்கிரீட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் வச்சு மேக் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு இது கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுனால இதை வச்சு மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் வந்து மேக் பண்ணணும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து சர்க்கிள் வந்து வரணும். எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக சர்க்கிள் மேக் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் கேப்பில் வந்து நீங்கள் வந்து ஒயிட் கலர்
உள்ள வச்சு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லா வந்து அந்த இடத்தை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒன் பிளாக் ஹைட் வந்து திரும்ப வந்து ஏத்தி ஆகணும். எதுக்காக அந்த ஒன் பிளாக் ஏத்தணும் பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே வந்து நம்ம ரெட்லர் உள்ள வச்சு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி மூட போறோம் இந்த இடத்தைய ரூஃபையே வந்து அரப்பாவே அப்படியாண்டா வந்து கலர் கலரா சர்க்கிள் சர்க்கிளா மேக் பண்ணியிருந்தேன். இப்படியே விட்டுருக்கலாமே அழகா இருக்குமே நினைச்சீங்கன்னா அப்படி வந்து பண்ணா ஃபினிஷிங்கா இருக்காது. ஏன்னா நம்ம பண்ணது வந்து ரூஃபுக்காக இல்லை, நம்ம ஷாப்புக்குள்ள போனோம்னா அது ஷாப்புக்குள்ள இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டாப்ல மேலே திரும்பி பார்த்தாங்கன்னா சர்க்கிள் சர்க்கிளா அழகா வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து இருந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதுக்காக தான் மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து ரூஃபுக்கான ஐடியா கிடையாது. ரூஃபை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நிமிந்து பார்க்கறா நம்ம அயன் கோலம் பாத்தீங்கன்னா பழைய படி பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஸ்பான் ஆயிட்டு இருக்கான். இவன் வந்து கரெக்டாக உள்ள ஸ்பான் ஆனா ஏஃபிகே வந்து கரெக்டாக நடக்கும். எதுக்கு திரும்ப திரும்ப வெளியே ஸ்பான் ஆயிட்டு இருக்கான்னு தெரியல, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காரு பாக தெரியலையாக. இந்த இடத்துல வந்து இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் வச்சிருக்காருல, அதனால கூட வந்து ஒரு வழியா ஸ்பான் ஆகலாம். ஐயோ நல்ல வேலை உள்ள விழுந்துட்டான், அவனாவே நான் வந்து கில் பண்ணி தான் எடுக்கணும்னு நினச்சேன், அவனாவே உள்ள விழுந்துட்டான், நல்லதாக போச்சு, அவன் வந்து போய் சாப்பிட்டோம். நம்ம வந்து இந்த இடத்த வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இந்த இடத்துல வந்து அவர் இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் வந்து ஒன்று பண்ணி வச்சிருக்காரு ஃபார்முக்காக, இதனால் கூட இவன் வந்து உள்ள வரலாம்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஃபுல்லாகவே இந்த இடத்த உடச்சி இந்த இடத்துல ரிமூவ் பண்ணி விட்டுறேன், அப்போ தான் வந்து கரெக்டாக ஏஃப்கே நடக்கும். ஓகே பேக் டு ஒர்க். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் பிளாக் ஹைட்டு விட்டு மேலேருந்து நம்ம வந்து ஒயிட் கலர் உள்ள வந்து பிளேஸ் பண்ணிப்போம். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்காக தான் மேக் பண்ணுறேன். இதுக்கோ கடைக்கோ வந்து பெருசாக சம்மந்தம் இருக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் லைட்டிங் ஒர்க்லாம் வந்து இந்த இடத்துல தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல கரெக்டாக லைட் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக தெரியும். அதுக்காக தான் வந்து இது மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து கட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் விண்டோஸ் வருதோ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து மேக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, இப்போ நம்ம எல்லா சைடும் வந்து வச்சு முடிச்சிட்டோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஷாப்போட லுக் வந்து வர ஆரம்பிச்சு. ஷாப்போட பேக் சைடில் எதுவும் வச்சிடாதீங்க, கரெக்டாக மிரர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் தான் அந்த டிசைன் போடணும், அப்போ தான் வந்து லுக் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ லைட்டிங் ஒர்க்லாம் அடுத்தது பண்ணி ஆகணும். அதை மேக் பண்ணுறதுக்காக வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சசி ப்ரோ வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட ஒரு அயன் கிட்ட வாங்கிட்டு அஞ்சு டைமண்ட் வந்து பேமெண்ட்டாக வச்சுட்டு போயிருந்தாரு. சரி ஓகே, அதே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகலான்றதுக்காக நான் வந்து பேமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண, அதுக்குள்ளே எக்கச்சக்கமான டைமண்ட் இருந்துச்சுங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சுனே தெரியல. டோட்டலாக எத்தனை இருக்குன்னு டபுள் கிளிக் பண்ணி பார்த்தா 25 டைமண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 டைமண்ட் வந்து சசி ப்ரோ வாங்கினாரு, நான் பார்த்துட்டேன் வீடியோலேயே. பேலன்ஸ் 20 டைமண்ட் வந்து ஜார்ஜ் ப்ரோ தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு வந்து 20 டைமண்ட்ஸ் தரணும். எப்படி பார்த்தாலும் கணக்கு கரெக்டாக வருது, அவர் தான் வந்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சண்டே தான் வீடியோ போடுவார், அந்த வீடியோ பார்த்தா தான் எனக்கு அவர் வச்சாரான்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் சசி ப்ரோ அவர் வீடியோவில் வந்து நான் வந்து நெதரைட் ஷாப் வந்து ஆட்டையை போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆக்சுவலி உண்மை என்னன்னா இப்போ நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கல, இந்த செகண்ட் வரைக்குமே கூட எஸ்எம்பியில் நெதரைட்டுக்குன்னு இந்த ஷாப்புமே கிடையாது. கிட்டத்தட்ட ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெதரைட் மைனிங் நிறையா பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சசி ப்ரோ வந்து ஒன் ஸ்டாக்குக்கு வந்து நெதரைட் மைனிங் வந்து பண்ணிட்டு வந்திருந்தார். அவர் ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்ணது போக பேலன்ஸ் டைமண்ட் தான் வந்து வித்துட்டுருக்காரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து நான் ஒரு ஷாப்பே மேக் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தேன் அப்படின்னு அவர் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்பியில் நெதரைட்டுக்கு எதுவும் ஷாப்பே இல்லையேன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் நெதரைட்டை வந்து சேல்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். மற்றபடி சசி ப்ரோ வந்து ஐடியாவில் இருக்காரு, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கட்டிடலான்ற ஐடியா எனக்கு எதுவும் கிடையாது. ஓகே பேக் டு டியூட்டோரியல். இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா பிளாக் வந்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா பிளாக்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருலாம். கையில் கரெக்டாக இந்த நேரம் பார்த்து ஹூக் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்ஸை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஹூக் இருந்தால் ஹூக் வச்சு உடச்சிருந்தா கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருக்கும். அடுத்து அந்த எக்ஸ்ட்ரா பிளாக்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து லைட் செட்டப் வந்து இந்த இடத்துல ஒன்று, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்றுன்னு சொல்லி சுற்றி எங்கெங்கெல்லாம் வந்து மேக் பண்ணியிருந்தீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக லைட் செட்டப் வந்து பண்ணி முடிச்சுருங்க. லைட் செட்டப் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்க வந்து கடை வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனாக வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் சுற்றி சாம்பிஸ் எதுவும் ஸ்பான் ஆகாது. நம்ம எப்படி வெளியே வச்சோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கரெக்டான இடத்துல வந்து லைட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏனோ தானே வச்சுருந்தீங்க கரெக்டாக வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒயிட் பிளாக்லாம் கொஞ்சம் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டான ஒர்க் மாதிரி இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்துல ஒயிட் மார்க் இருக்கோ அந்த இடத்துல கார்னரா பில்லர்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும் தான் ப்ளேஸ் போயிருக்கோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெட்டெல்லாம் கொண்டு வந்து உள்ளே நிப்பாட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இப்போ வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன், ஏன்னா இது வந்து பெரிய டிசைன்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம பெட்டை கூட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஷோர்ட் கேஸில் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு அழகுக்காக நிற்க வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஜஸ்ட் ஃபைனல் லுக்கில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், அதனால் அதை வந்து காட்டுறேன். ஓகே ஃபைனலி எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டேன். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ரெண்டு, இந்த இடத்துல வந்து சின்ன பெட்டு ஏதாவது இருந்தால் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெட்டாக இருந்துச்சுன்னு வைங்க இந்த இடத்துல வந்து நிற்காட்டலாம். குதிரை அந்த பாண்டா அந்த மாதிரி ஏதாவது பெட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து வச்சிடலாம். குட்டியாக வந்து பேரட் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் இந்த ஷோர்ட் கேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து அதை நிற்க வச்சிடலாம். கண்ணாடி மாதிரி ரூம் மாதிரி போட்டு இப்போ ஷாப்புக்குள்ளேயே வந்து மிரர் ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இதுக்குள்ளே தான் வந்து பெட்டெல்லாம் நிப்பாட்டணும். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பெட்டை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினா ஒர்க் வந்து முடிஞ்சிடும் உள்ளுக்குள்ளே. இது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷும் வந்து நம்ம பெட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபிஷ் அக்வேரியம் வந்து இந்த இடத்துல வந்து வரப்போகுது, அதையே வந்து பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னும் டோரே வைக்கல, அதனால் ரெண்டு ட்ராப் டோரை எடுத்து இந்த வந்துட்டு டாப்பில் வந்து வச்சு விட்டுட்டு அதை வந்து ஃபுல்லாக கீழே இறக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஓக்வுட்டில் செஞ்ச டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோரை வந்து வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒன்று, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒன்று ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்க்கறது வந்து ஃபினிஷிங்காக வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து ஒரு லுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது டோர் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஐடியா வச்சு மேக் பண்ணிக்கோங்க. மினி ஃபிஷிங் அக்யூரம் வந்து கட்டி முடிச்சுட்டேன், ஆனால் அதுக்குள்ளேருந்து ஃபிஷ்ஷே இல்லை. ஸோ ஃபிஷ் எடுத்துகிட்டு போகலான்றதுக்காக தான் இங்கே கடலுக்குள்ளே வந்திருக்கேன். ஆனால் என் கண்ணில் இந்நேரம் பார்த்து எந்த கோல்டு ஃபிஷ்ஷுமே வந்து தென்படலை, தேவையில்லாத ஃபிஷ் தான் வந்து தென்பட்டுருக்கு. இந்த பிளாக் கலர் டை வந்து கொஞ்சம் தேவைப்படுதுங்க, ஏன்னா எண்டில் வந்து பிளாக் கலர் டை வந்து கொஞ்சம் தேவைப்படும், அதனால் இப்போயே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆஹா, சுத்தமாக வேலைக்கே அவ்வளோ, ரொம்ப நேரமாக வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு மீன் சிங்கிள் மீன் கூட என் கண்ணிலே படலை, எதனாலன்னு எனக்கு தெரில. நான் எஸ்எம்பியோ பில்டிங் சுற்றி ஒரு பெரிய ரவுண்டே அடிச்சுட்டு வந்துட்டேன், எவ்வளோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கண்ட கண்ட மீன்லாம் வந்து கண்ணில் போடுதே தவிர ஒரு கோல்டு ஃபிஷ்ஷு கூட கண்ணிலே படலைங்க. சரி, வேறு வழியே இல்லை, இப்போ எப்படி நம்ம எஸ்எம்பி பின்னாடி, அதாவது என் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் பின்னாடி போனீங்கன்னா ஒரு லஷ்கேவ் இருக்குது, லஷ்கேவில் எப்படி பார்த்தாலும் கோல்டன் ஃபிஷ்லாம் வந்து கிடைக்கும், அதனால் வந்து லஷ்கேவுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது கோல்டன் ஃபிஷ் இருந்தால் அதை வந்து வந்து நான் வந்து தொட்டியில் விடலான்ற முடிவில் இருக்கேன். இப்போ லஷ்கேவுக்கு போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு வழியாக லஷ்கேவுக்குள்ளே வந்துட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கலர் கலராக கோல்டன் ஃபிஷ்லாம் வந்து மின்னுக்கிட்டு இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து இதை நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம். எனக்கு வந்து இப்போ தான் வந்து பிடிக்க ஈஸியாக இருக்குது, கடலுக்குள்ளே போயிருந்தாலும் பிடிச்சிருப்பனா தெரில. ஜஸ்ட் வாட்டர் பக்கெட் எடுத்துன்னு போய் கொஞ்சம் ஒரு அந்த பக்கெட்டை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிருந்தாலே வந்து ஈஸியாக வந்து அது பக்கெட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்குதுங்க. இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பக்கெட்டில் வந்து ஃபிஷ் எடுக்கிறேன். எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாகவே இருக்குது, நம்ம வந்து ஜோடி ஜோடியாக பிடிச்சி விட்டலாம், எதையும் வந்து சிங்கிளாக பிடிக்க வேணாம். எல்லா பெட்ஸும் வந்து ஜோடி ஜோடியாக இருந்தால் தான் வந்து அழகாக இருக்கும், அதனால் எல்லா மீன்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு ஜோடி வந்து எடுத்துகிட்டு போகலான்ற ஐடியாவில் வந்து ஷெல்கர் பாக்ஸ் கூட எடுத்து வந்திருக்கேன். இதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போயிடுவான் சேஃபாக. பிடிச்சிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு நான் வந்து இதை பார்த்தேன். இது வந்து ஆக்சலாட்டல், ஆக்சலாட்டல் தான் நினைக்கிறேன், பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா தெரில. இதை வந்து பார்க்க அழகாக இருக்கேன்னு சொல்லி பக்கெட்டில் பிடிச்சி இதை கொண்டு போய் தொட்டிக்குள்ளே விட்டுன்னு வைங்களா, இது இருக்கிற எல்லா மீனையும் கழிச்சு தின்னுடும், அப்புறம் இது மட்டும் தான் நீந்திட்டு இருக்கும், வேறு எந்த மீனும் இருக்காது. ஸோ மறந்து கூட இதை தொட்டியில் விட்டுறாதீங்க, அப்புறம் எல்லா மீனும் இதுவே கழிச்சு தின்னுடும். நான் எதுக்காக ஒன்றே ஒன்று எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எப்பயாவது தேவைப்படுமே, அப்போ வந்து லஷ்கேவுக்கு வந்து தேடிட்டு இருக்க வேணாமேன்றதுக்காக இப்போத்துக்கு ஒன்றே ஒன்று மட்டும் பிடிச்சி வச்சிருக்கேன். வெறும் மீன் மட்டும் தான் பிடிக்க லஷ்கேவுக்கு வந்து நினச்சிக்காதீங்க, ஏன்னா நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க லஷ்கேவில் இருக்க ஐட்டம் வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ டெக்கரேஷன் ஷாப்புக்கு வந்து நீங்கள் இதில் இருக்க பொருளாக வந்து லூட் அடித்து அங்கே எடுத்து வந்து வச்சிங்கன்னா அதை வந்து நிறையா பேர் பை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இங்கே கிடைக்கிற டெக்கரேஷன் ஐட்டமையும் கொஞ்சம் வந்து மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னு வைங்களேன், நம்ம டெக்கரேஷன் ஷாப்பில் வச்சோன்னு வைங்களேன் நல்லாவே சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்பயா டெக்கரேஷன் பண்ணோம்னா நம்ம ஷாப்பில் வந்து கன்ஃபார்மாக வாங்குவாங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம். அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு வந்த எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து இப்போ தொட்டிக்குள்ளே வந்து விட்டுட்டு தொட்டியை வந்து ஃபுல்லாக மூடி விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மீனை வந்து பக்கெட்டில் பிடிச்சிட்டு வந்தால் அதை கூட வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம். எப்படியும் வந்து இப்படி வாங்கிட்டு போனால் அது பெட்டாக வந்து யூஸ் ஆகும், டெக்கரேஷனாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பக்கெட்லேயே பிடிச்சிட்டு வந்து அதை வந்து நம்ம டைமண்ட் சேல் பண்ணால் இதை கூட வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பெட்டுக்கு தேவையான நேம் டேக்கு, அப்புறம் வந்து லீஷு, இந்த மாதிரி ஐட்டம்ஸில், அப்புறம் பெட்டுகளோட சேடலு, அதெல்லாம் கூட நம்ம குதிரைக்குலாம் சேடல் மேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நம்ம வந்து நம்ம ஷாப்பில் வந்து வச்சு சேல்ஸ் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாப்பில் பெட்டு சேல் ஆகுதோ இல்லையோ, லீஷு, நேம் டேக்கு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் கன்ஃபார்மாக வந்து சேல் ஆகும். இந்த மாதிரி ஃபிஷிங் பக்கெட் கூட வச்சுனவங்களா அது கூட சேல் ஆகும். அதையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு வந்து வாசலே நின்றுட்டு இருந்துச்சு, இந்த டாக் தான் அது. பெட் ஷாப் கட்டின உடனே முதல் விருந்தாலே இவர் தான் வந்திருந்தார், அதனால் ஈஸியாக வந்து லீஷை போட்டு உள்ளே கூட்டு வந்து விட்டுட்டேன். நல்ல வேலை பக்கத்தில் பார்த்துலாம் இன்னொரு டாக் கூட நின்றுட்டுருக்கு, இதையே கூட லீஷ் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை நின்றுட்டுருக்கு, குதிரையும் கூட நம்ம லீஷ் போட்டு இழுத்துட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் டைம் பண்ணி தான் லீஷ் போட்டிருக்கேன், நார்மலாக வந்து லீஸ் போட்டதே கிடையாது. அயன் குளம் வந்து நல்லா ஸ்பான் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டாக்கு, 7, 8, இப்போ 12 ஸ்டாக் கிட்ட வந்து ஃபுல்லாக இருக்குங்க, வேறு லெவல். இது மட்டும் இல்லாமல் சசி ப்ரோ நடுவில் வந்து ஒரு ஃபார்ம் கட்டுறேன்னு சொல்லி வந்து ஒரு 5 ஸ்டாக் வந்து இங்கேருந்தான் வாங்கிட்டு போனார். அந்த 5 ஸ்டாக் எதனால் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, நான் வந்து இங்கே பில்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து எஃப்கே ஆனதுனால தான் அந்த 5 ஸ்டாக்கும் வந்துச்சு. இல்லைனா வந்து அவர் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் 54 தான் இருந்திருக்கும், அவரால் ஃபார்ம் கட்டியிருக்கவே முடியாது. இன்னும் கூட ஷாப் ஒர்க் வந்து முழுசாக கம்ப்ளீட் ஆகலை, எப்படியோ நான் பெட்டெல்லாம் கூட்டு வந்து விட்டுட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த டைமில் கூட ஏஎஃப்கே ஆகும். எப்படியும் 20 ஸ்டாக் அயன் கிட்ட அவருக்கு வந்து கலெக்ட் ஆகிடும், அதனால் வந்து அவருக்கு 20 டைமண்ட் லாபம் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி எஸ்எம்பி நம்பரும் அடுத்தடுத்த பில்டுக்கு வந்து ஈஸியாக வந்து அயனை வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போத்துக்கு வாசல் வெளியே இருந்த பெட்ஸ்லாம் வந்து பிடிச்சி அடைச்சிட்டு, மேற்கொண்டு என்னென்ன பெட்ஸ்லாம் வந்து நம்ம அடைச்சி சேல் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், என்னென்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஆனால் உண்மை என்னென்னா இதெல்லாம் வந்து ஈஸியாகவே வீட்டு பக்கத்துலேயே கிடச்சிரும், அவங்களே டேம் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க எதுக்கு வந்து பெட்ஸ்
ஷாப்பில் வாங்க போகிறாங்க. நம்ம வந்து ஒரு அழகுக்காக தான் வந்து பெட் ஷாப் கட்டியிருக்கோம். ஆனால் கன்ஃபார்மாக நேம் டேக்கு லீஷு அந்த மாதிரி ஐட்டம்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்புறம் வந்து ஃபிஷ் பக்கெட் கன்ஃபார்மாக வந்து விற்கும், அது இன்னும் கொஞ்சம் நான் எடுத்து வந்து வைக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க, ஜார்ஜ் ப்ரோ தான் ஆல்ரெடி பெட் ஷாப் வச்சிருக்காரு, ப்ரோ நீங்கள் எதுக்கு திரும்ப வந்து பில் பண்ணிங்க, இது வந்து ராங், தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் தெளிவான ஒரு விளக்கத்தை நான் இந்த வீடியோலேயே கொடுத்துட்றேன். ஜார்ஜ் ப்ரோ வந்து எஸ்எம்பி ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அயன் ஃபார்ம் கட்டினார் பார்த்தீங்களா, இந்த அயன் ஃபார்ம் கட்ட வந்து நிறைய கேட்டெலாம் வந்து ஸ்பான் ஆச்சு சொல்லி அந்த கேட்டெலாம் வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாரு. அதை அடைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் ரெண்டு கேட்டை எடுத்திங்கன்னா ஒரு டைமண்ட் அப்படின்ற மாதிரி ரேட்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நேம் போட வச்சுட்டு போயிட்டார். அதனால் பார்த்து இது வந்து ஒரு ஷாப் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இது வந்து ஒரு ஷாப் வந்து நான் ஷாப்புன்னு கூட வச்சுக்கலாம். சில பேர் வந்து டைமண்ட் கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி ஓகே, நான் இதை ஒரு ஷாப்பாக கூட வச்சுக்கிறேன், ஆனால் இவர் வந்து கேட் மட்டும் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் கேட் மட்டும் சேல் பண்ண போகிறது கிடையாது, எல்லா பெட்ஸையும் வந்து சேல் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் வந்து ஒரு பெட் ஷாப்னு சொல்லி ஒன்று கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது வந்து கேட்லாம் இருக்குது, நான் கேட்டே விற்க போகிறது கிடையாது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பெட் ஷாப்பையும் ஆட்டையை போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பெட் ஷாப்போட பில்டு வந்து முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் ரூஃபில் வந்து கொஞ்சம் வேலை பார்த்து வச்சுருக்கேன். அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்றதை நானே கொஞ்சம் தூரமாக போய் பார்த்தா தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அப்போ தான் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னு தெரியும். அதுக்காக தான் ஓகே, இதுதான் வந்து நம்மளோட பெட் ஷாப் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெட்டு நிற்கிது பார்த்தீங்களா. பெட்டு ஃபஸ்ட்டு வந்து பிஇடி பெட் அப்படின்னு போட்டு ஷாப்புன்னு வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு ஷாப்னு அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்காது, அங்கே ஒரு பெட்டியை நிற்க வச்சலான்றதுக்காக தான் ஒரு டாக் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அங்கே ஒரு பெட்டு நிற்கிது பக்கத்தில் ஷாப், ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட் ஷாப். ஓகேவா, கிட்டத்தட்ட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். போன வீடியோவில் வந்து நம்ம போன் மில் ஷாப் ஒன்று சொல்லி ஒன்று ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கும் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் தான், நிறைய பேர் கிடையாது. ப்ரோ ஜினேஷ் ப்ரோ தான் ஆல்ரெடி ஸ்கெலட்டன் ஃபார்ம் வச்சிருக்காருல, அவர் தானே சட்டப்படி பார்த்தீங்கன்னா போன் மில் ஷாப் வைக்கணும், நீங்கள் ஏன் வச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. போன் மில் ஃபார்ம் எப்போ கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அஞ்சாவது பார்ட்லேயோ அதுக்கு முன்னாடியே தான் கட்டினாருங்க. அப்போ வந்து ஃபார்மை கட்டி முடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ வரைக்கும் எஸ்எம்பியில் போன் மில்க்குன்னு சொல்லி எந்த ஷாப்புமே கிடையவே கிடையாது. யாருக்காவது போன் மில் வேணும்னு வைங்களா, அந்த ஸ்கெலட்டன் ஃபார்மில் தான் போய் எடுத்துகிட்டு வரணும், வேறு வழியே இல்லை. அந்த ஸ்கெலட்டன் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் வேறு இருக்குது, அது இவ்வளோ தூரம் போய் யாரும் எடுக்கிறதும் கிடையாது. ஸோ நியர்பையில் இருந்தால் அவங்களுக்கு வாங்குறது கொஞ்சம் வசதியாக இருக்குமேன்றதுக்காக தான் வந்து போன் மில் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணால். எஸ்எம்பியில் போன் மில் ஷாப்பு இல்லைன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் நான் போன் மில் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட நிறைய பேர் டை ஷாப் வந்து எஸ்எம்பியில் இல்லவே இல்லைல்ல, நீங்கள் இன்னும் டை ஷாப் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டை ஷாப் கான்ட்ராக்ட் வந்து யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜினேஷ் ப்ரோ கிட்ட தான் இருக்குது. கான்கிரீட் ஷாப் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் டை அடிக்கிறதுக்காக நிறையா டை தேவைப்படும் சொல்லி ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஃபார்ம் வந்து டைக்காக மட்டுமே மேக் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ எப்படியும் ஷாப்புன்னு ஒன்று ஆரம்பித்தா அது ஜினேஷ் ப்ரோ தான் ஆரம்பிக்கணுன்றது ஆரம்பத்துலேருந்து எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ரீசன்னால் தான் நான் வந்து டை ஷாப்பையே மேக் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ஷாப் ஐடியா கொடுக்கணும்னு யாராவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. நம்ம அடுத்தவங்க ஷாப்பை எதுவும் ஆட்டை போட்டுறக்கூடாது, நம்மளோட ஓன் ஷாப்பை தான் நம்ம மேக் பண்ணணும். இதுக்கப்புறம் பிரச்சனை வராத மாதிரியான ஷாப் ஏதாவது இருந்தால் நம்ம அதை வந்து பில் பண்ணிடலாம். அதே நேரத்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் வரணும், அதையும் மைண்டில் வச்சு யோசிங்க. ஸோ அவ்வளோதான் கிஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. இன்னும் நம்ம என்னென்ன பில்டு பண்ணலாம், உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன், கமெண்ட்லாம் பார்க்காம நான் போகவே மாட்டேன். ஸோ தைரியமாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணுறீங்க நான் ஒரு கமெண்ட்டையும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் திட்டி பண்ணாலும் சரி இல்லை சந்தோஷமாக பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் படித்து கன்ஃபார்மாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பிக் ஃபேன் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து நான் ஒரு வேலை கொடுக்கலான் இருக்கேன். அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து யூடியூப்பில் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குலாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம வந்து 20K ஃபேமிலியை வந்து ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வீடியோஸ்க்கு லைக் வந்து கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து யூடியூப் வந்து அந்தந்த வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணோம். இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து எதனால் ரெக்கமெண்டேஷன் கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டியூரேஷன் வந்து பார்க்கும் போது ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்துருந்தோம்னு வைங்களா அந்த வீடியோவுக்கு வந்து பெருசாக ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டல சொல்லி யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வந்து கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லி அதனால தான் ஒரு வீடியோக்கும் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோட லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதால தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களோன்னு சொல்லி தான் நான் வந்து வீடியோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமாவது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து கமெண்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டும் பண்ணுங்க. மெயினாக வந்து இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறந்துடாமல் அதையும் பண்ணி விடுங்க. ஓகே கேஸ், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெட் ஷாப் வந்து பில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஜி. பை 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 பை.